ஃபுட் காம்படிஷன் அப்படின்னும் போது நிறைய நிறைய வச்சு சாப்பிட்டு காம்படிஷன் பண்ணுவாங்க. நாம கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அதை சாப்பிட்டு காம்படிஷன் பண்ணலாம். பட்ஜெட் காம்படிஷன். பட்ஜெட் காம்படிஷன். இது எனக்கு டாஸ்க் கொடுத்த மாதிரி இருக்குடா. நான் வரல. அன்பமலர் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஃபுட் காம்படிஷன் தான் வைக்க போறேன். யாருக்கு அப்படின்னா என் ஹஸ்பண்ட்க்கும் தம்பிக்கும் வைக்க போறேன். என்ன சாப்பிட போறாங்க அப்படின்னா குலோப்ஜாம் தான் சாப்பிட போறாங்க. என்னக்கா குலோப்ஜாம் பவுடர் எடுத்து வச்சுட்டு இதை சாப்பிட போறாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இனிமேதான் நான் குலோப்ஜாம் செய்ய போறேன். ஆக்சுவலா ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்கு. இதுல எத்தனை வருதுன்னு எனக்கு தெரியல. செஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் சரி சமமா பிரிச்சு வச்சு ரெண்டு பேரையும் சாப்பிட வைக்க போறோம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வின் பண்றாங்களோ அவங்க வந்து தோத்தவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் நான் போய் இந்த குலோப்ஜாம் செஞ்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து ஒரு ஃபன்னான வீடியோ. ஏன்னா இந்த மாதிரி விளையாட்டு போட்டி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். ரொம்ப 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 ஆவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் போய் இதை செஞ்சிடுறேன். எப்படியும் ரெண்டு மூணு கமெண்ட் வர இது ஒரு கேம்னு இது வேற வைக்கிறாங்க. அப்படில நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ரெண்டு மூணு கமெண்ட் வரும் கண்டிப்பா. எங்களுக்கு ஒரு வழி தெரியல. அது இல்லாம குலோப்ஜாம் பாக்கெட் ஒண்ணுதான் இருக்கு. லாக்டவுன் அப்படிங்கறதால வந்து ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம். ஒரு பாக்கெட்ல எத்தனை வருதோ இதை வச்சுதான் பண்ண போறோம். இந்த ஃபுட் காம்படிஷன் அப்படின்னும் போது நிறைய நிறைய வச்சு சாப்பிட்டு காம்படிஷன் பண்ணுவாங்க. நாம கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அதை சாப்பிட்டு காம்படிஷன் பண்ணலாம். பட்ஜெட் காம்படிஷன். பட்ஜெட் காம்படிஷன். எனக்கு ஒரு வழி தெரியல. நினைக்கிறேன் செஞ்சு இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகுது. நல்ல ஜீரால ஊறி இருக்கு. சூப்பரா நல்லா பெருசா ஊறி வந்திருக்கு. செம்மையா இருக்கு. இப்போ வந்து காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு பவுல்லையும் வந்து குலோப்ஜாம் வச்சாச்சு. பத்து பத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் செட்டு. அவங்க வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்படி கரெக்டா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த செட் வந்து அஞ்சு அஞ்சு வைக்கலாம். என்ன ரெடியா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? அவ்வளவுதானா? அதுக்கு மேல முடியாதா? சாப்பிடலாம். சரி சரி. என்ன ஒரு மனசு எல்லாருக்கும். ஓகே, ரூல்ஸ் வந்து என்னன்னா ரெண்டு பவுல்லையும் பத்து பத்து வச்சிருக்கேன். ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து பவுல்ல இருக்க அந்த குலோப்ஜாம் காலி பண்றீங்களோ அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு டாஸ்க் ஏதாவது கொடுக்கணும். ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? 1 2 3 ஆரம்பிக்கலாங்களா? என்னங்க மெல்லாம அப்படியே வாயில போட்டுக்கிட்டே இருக்க? விஜய் திருந்து நீ மாமா மெல்ல மேலடா அப்படி முழுங்குறாரு. ஏய், அதுல என்ன கொஞ்சம் இருக்கு? ஐய், பவுல்ல என்ன கொஞ்சம் இருக்கு? ஏது முழுசா இருந்தா முடிச்சுட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஏ, அதுல கொஞ்சம் இருக்கு. ஆனா வந்து மாமாட்ட அதை முழுக்கிட்டு முழுக்கிட்டு மாமாட்ட இன்னும் ரெண்டு இருக்கு. அதுக்குள்ள முழுங்கலாம். விஜய் தான் வின்னிங். எங்க நீங்க வாயில போடுற இதை பார்த்த உடனே ஆக்சுவலா நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சாங்க. அப்படியே கொட்டிருவேன் வாயில. நான் புகழ் பேரு உக்கிரத்து கோமாளி புகழ் பேருனாங்களா? ஆனா அதை
அவன் கண்ட மாதிரி டக்கு 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 டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டான். கே குலாப் ஜாம்ல ரசிச்சு சாப்பிட்டே பழகிருச்சு. கே குலாப் ஜாம்ல ரசிச்சு சாப்பிட்டே பழகிருச்சு. கே குலாப் ஜாம்ல ரசிச்சு சாப்பிட்டே பழகிருச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது உலக மகா நடிப்புல சரி ஓகே விஜய் தான் வின்னர். ஓகே அமுக்கு டுமுக அம்மா டுமால் மாமாடா மனசுல வச்சுக்க மாமாடா கிடையாது இந்த இடத்துல வீப் போடுங்க. அப்படிதான் போல ஆனா ரெண்டு பேரும் சாப்பிட்ட எஃபெக்டே தெரியலையே சர்ன்னு போயிடுச்சோல்ல. 50 வச்சிருந்தாலும் அசல்ட்டா சாப்பிட்டுருப்பீங்க போல. சோ பனிஷ்மெண்ட் சொல்ல பனிஷ்மெண்ட் அட சொல்லுடா சொல்லுடைய கருப்புட்டி தாங்க வேணும். சரி இந்த வண்டியில் நான் கொண்டு அடிச்சுடவா செல்லாது பங்க செல்லாது பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டணும் அதான் பனிஷ்மெண்ட். செம்ம பனிஷ்மெண்ட் ஒரு மணி நேரத்துக்கு மேல போகும். சரி அப்ப வந்து அடுத்த சேலஞ்ச் வந்து பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுறது. மாமா வந்து போட்டு வர சார் மாமாவோட பாடிக்கு போட்டுருவாரா ஒன்ன தோப்பு காரணம் போட சொன்னாதான் ரொம்ப கஷ்டம். எனக்கு மாடியில வச்சுக்கலாம் அதெல்லாம் முடியாது போங்க போங்க. மாமாக்கு ஜாலியா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா வினய தண்டி ஒரு சிம்பு சித்து சார் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு நிக்கிறீங்க போங்க. ஓடுனா நிறைய பேர் போவாங்க வருவாங்கதான் போங்க. ஐயா அதெல்லாம் கிடையாது மாடிலாம் ஒத்துக்க முடியாது. அப்புறம் எதுக்கு டாஸ்க் வைக்கிறீங்க அப்புறம் இது க்ளோஸ் பண்ணுங்க. சுபி என்ன பண்றமா குலோப் ஜாம்லாம் காலி ஆயிடுச்சு குண்டான வயசு ஜீரா குடிக்க போது சுபி குக்கு சொல்லு குக்கு குக்கு தாத்தா தலை வெட்டி அதெல்லாம் போதும் நம்ம தெருவு தானே போவோம் மாஸ்க் ஐயா ஆஸ்டி நேரம் வெளியே வந்துட்டோம் போ நீ போ நானே ஒரு நீனே ஒரு கேம் இது பண்ணி
இதுதான் என்னோட ராஜதந்திரம். அங்க அங்க நிக்கிறாங்க பச்சா மூணு பேரு, அங்க இருந்து அங்க இருக்கவங்களாம் பாக்கணும்ல. அப்புறம் வேலைக்கே வருமா டாஸ்க்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்க. டாஸ்க் நான் ஜெயிச்சது நான் நான் தான் சொல்லணும். டாஸ்க் நிறைய பேர் இருக்காங்க ரோட்ல பாப்பாங்க. இருக்கட்டும், போட்டோ ஷூட்டும் சொல்ல வேண்டியதான். சரி, எனக்கு கொஞ்சம் மனசு இறங்குன மாதிரி இருக்கு. இதோட நல்லவனா இருக்கும். இங்க இருந்து டிஸ்டன்ஸ் காட்டி, இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு, இங்க இருந்து நம்ம வீடு வரைக்கும் பாத்துங்க. அங்க சுபி நிக்குது தெரியுதா, தெரியும் நினைக்கிறேன். ஓகே ஓகேவா? ஓகே. சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்குமே. உன்னை மட்டும் சுமந்து நடந்தா உயரம் தூரம் தெரியாது. உன்மேல் வந்தொரு பூ விழுந்தா என்னால் தான் இனிமேல் சேலஞ்ச் டாஸ்க் வைப்பீங்க? ஆனா இந்த மாதிரி டாஸ்க் நீ கொடுக்க கூடாது. நான் கொடுப்பேன், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீ என்ன இங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க? அப்பா என்ன பண்ணார் பாத்தியா? சுபி சமைக்குது. அம்மா நல்ல வேலை அம்மா பொண்ண தூக்கி வர சொல்லாமா என்ன அவனுக்கு மூடுது. என் நிலைமை என்ன ஆயிருக்கு? மாமா கீழே வந்துருவார் பாதியில. நான் ஓடிறேன் பின்னாடி, நான் வேற கேமரா வச்சுக்கிட்டு. நீ லாங் ஓகே முடிச்சுக்கோ. சொல்லி அவருக்கு ஜாலியா இருந்தது, எனக்குதான் கஷ்டமா இருந்தது. ஓகே, ஃபன் கேம். அதனால் வந்து ஜாலியாக வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரியே அடுத்தது ஏதாவது காம்படிஷன் வைக்கணும், சேலஞ்ச் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.